வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் பிஎஸ்பி பேசுறேன். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வணக்கம் கோ சீலா பத்தி மற்றும் அவர் காத்து கலப்பு கலை அவரை பத்தியும் இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்க சோசியல் மீடியா வெகு அதிகமாக பரவி வருது இவங்க ரெண்டு பேரை பத்தி. அது என்ன என்று பார்க்கறதுக்கு முன்பு, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினால் அடுத்த போடுற வீடியோ மிக அதிக வேகத்துடன் வந்து செயல்படும். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள் போகலாம். செருப்பு எடுத்து வெளுத்துட்டுருவேன். ஒரு சுடிதார் வாங்கி கொடுக்க மாட்டேங்க, சேலம் வாங்கி பட்ட பிள்ளைக்கு ஒரு ஜட்டி கூட வாங்கி தர மாட்டேங்கிறான். இவனை புதுசு புதுசா வாங்கி வாங்கி மாட்டிக்கிறான். இவன் என்ன பேசுறான் ஏண்டா? நீங்க வரதுக்கு முன்னாடி அப்படி பேசிட்டு கிடந்தா உங்களை திட்டுற இவன நீங்க இப்ப ஏன் கொஞ்சிட்டு கிடக்குறீங்க இவங்கிட்ட? சரி சரி, என்ன என்ன பேசுறது, எங்கேயும் போட்டு நீ உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? சீலாக்கிட்ட என்ன பிரச்சனை சொல்லு, என்ன லவ் பண்றதுதான் பிரச்சனையா உனக்கு?
லவ் பிரச்சனை இல்லைங்க, இவங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. எனக்கு வந்து அந்த யூடியூப்ல ஆடியோ பேசுறதெல்லாம் டெலீட் பண்ணோம். எல்லா பொண்ணுங்களும் வந்து சீப்பா நினைக்குது என்ன, கலை என்ன இவ்வளவு கேவலமா இருக்கான், நான் நல்ல பையன் நினைச்சேனே, கலை மாதிரி ஒரு நல்ல பையன் இல்ல நம்ம கேரக்டர் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில் வந்து இன்ஸ்டாகிராம்ல நீ பேசுறதெல்லாம் பார்த்து உன் மானம் போல, இந்த ஆடியோ பார்த்துட்டு மட்டும் மானம் காத்துல பறக்குது அப்படிதானே. குழந்தைக்கு ஜட்டி வாங்கி தர உப்பு துப்பு இல்லை, பீர் புல்ல அடிச்சு மட்டாட்டு வேட்டி இடுப்புல நிக்க மாட்டேங்குது, அந்த மல்லாக்க புடிந்து கிடக்குறான். ஊர் மக்களே சொல்றாங்க இவனை பத்தி, வண்டி வண்டியே சொல்றாங்க. இது எதுக்குங்க, இது 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 எதுக்கு அவங்களுக்கு தேவையில்லாத வேலை, இது ஏன் பேசலாம். என்னுடைய பையனுக்கு ஜட்டி வாங்கி தரேன், எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா, அது ஏன் பொண்டாட்டியே கிடையாது, அது நான் லவ் பண்ண பொண்ணு, ஜயான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ண, அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு, அவன் புருஷனுக்கு அவனுக்கு சண்டை ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் இடையில நான் கனெக்ஷனா ஓட்டிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். கல்யாணம் போகுது மானங்கிட்ட பையில. சரியா, இங்க பாரு, இப்ப சரி, இப்ப நான் லவ் பண்ற பிரச்சனை இல்ல, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நான் லவ் பண்ற பொண்ணோட உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க யார லவ் பண்றீங்க? சீலா தான் லவ் பண்றேன். சீலாவியா? ஆமா. சீலா சொல்லலையா நீங்க? ஏன்டா உனக்கு என்ன அவ்வளவு இதாயிடுச்சா, செத்து போயிட்டியா கேக்குறேன், அவ்வளவு போறாம காண்ட்ல நிக்கிறிய, காண்ட்ல சுத்திட்டு கிடக்குறான் இவன். மாமா நீ என்ன லவ் பண்ற பொண்ணு கிட்ட நீ வந்து எதுக்கு அசிங்கமா பேசுற, அத மட்டும் சொல்லு. நீங்க வராதுக்கு முன்னா அத்தனை வார்த்தை போட்டு பேசுனா, இப்ப வந்ததுக்கு அப்புறம் மாமா மாமன் வலிறான். ஏங்க அது இது சரியில்லைங்க, இந்த பொண்ணுக்கு இந்த இவங்க அந்த அக்கா கேரக்டர் சரியில்லை மாமா, இவங்களை தயவு செஞ்சு லவ் பண்ணாதீங்க. அப்புறம் லவ் பண்ற லவ் பண்றேன்னு அப்புறம் பீச்சுக்கு போய் இது என்ன அது என்னன்னு கேளு. இப்ப நான் சரி, நான் இங்க பாரு, நான் யாரையோ லவ் பண்றேன், யாரையோ கூட்டிட்டு போறேன், யாரையோ போறேன், உனக்கு என்ன வந்தது? அவங்க கேரக்டர் பத்தி பேச நீ யாரு? நான் லவ் பண்றேன், அவங்க என்ன லவ் பண்றாங்க, உனக்கு என்ன இதுல பிரச்சனை, அதை மட்டும் சொல்லு. ஏதாவது பண்ணுங்க, எனக்கு அது தேவையில்லை, யூடியூப்ல என்னுடைய ஆடியோ மட்டும் டெலிட் பண்ணுங்க. இல்ல ஆடியோ டெலிட் பண்ண முடியாது, உன் மான மரியாதை என்ன அப்படிங்கறது ஊருக்கு தெரிய வேண்டாமா? அப்ப நான் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். சீலாக்காவை லவ் பண்ணது நானு, நீங்க நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்கன்னா உனக்கு ஆண்டி போக வேண்டியதானே, எதுக்கு எங்கிட்ட வர்ற? எனக்கு வந்து அவரை பிடிச்சிருக்கு, நான் பேசுறேன் பழகு, உனக்கு என்ன, உனக்கு என்னன்னு கேட்டேன், உங்களை பொத்திக்கிட்டு மூடிட்டு போய் பாரு, நான் யார் கூட பழகுறேன், யார் கூட பேசுறேன், யாரையும் லவ் பண்ற, யாரையும் கல்யாணம் பண்ற, யார் குடும்பம் நடத்த, உனக்கு என்ன, நீ எதுக்கு பிடிக்க பாரு, உன குட்டு பண்ண நீங்க பாரு, நான் வீடியோ போட போறேன், நாங்க சீலாவை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வீடியோ போட போறேன், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணியோ பண்ணு. ஆமாண்டா, உடனே என்ன பண்ணிக்கோ, சரியா? நான் வேற பொண்ணு லவ் பண்றேன், இது சீலாவெல்லாம் இல்ல, சீலாலாம் ஒரு ஆளே இல்ல, அது அது மூஞ்ச பாத்துறீங்களா, எனக்கு அது பிடிக்காது, நான் வேற பொண்ணு லவ் பண்ணிருக்கேன். இந்த மூஞ்ச பிடிச்சங்கறதே ஒரு ஒரு காலத்துல வந்து பேசுனே, லவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண, இப்ப லவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிடிக்கலையோ? உனக்கும் ஜிபி முதுக்கு வேற வேலையே இல்லையா, லவ் பண்ணு, லவ் பண்றதுக்கு ஆன்டிங்கள தான் செலக்ட் பண்ணுவியா, கல் யாருக்குனே கல்யாணம் ஆன்டிங்கள தான் செலக்ட் பண்ணுவியா? அது தரு இல்ல, அந்த பொண்ணுக்கு ரம்யா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, இன்னும் ஆகலையா? இவன் ஒரு தருதல, இவன் இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்ணிச்சு இன்ஸ்டாகிராம்ல, ஒரு ஆளுன்ற நம்ம பேசாம இருந்திருக்கலாம், அந்த அந்த பொண்ணு உலந்துரு பட்ட, அந்த பொண்ணு ஊரு அப்படி, அவங்க நம்பரை கொடு, யோகி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்றேன், அதுக்கு அப்புறம் லவ் பண்றாங்களான்னு பாப்போம். என்னுடைய மாமா, நீ அப்புறம் மாமன் கூப்பிடலாம். ஏன் முன்னாடி மாமான் கூப்பிடுறது, அப்புறம் நான் போன அப்புறம் மானங்கட்ட பேலன்னு சொல்றது, இதெல்லாம் ஒரு பொழப்பா உனக்கு? நான் உன எவ்வளவு நல்ல பையன் நினைச்சிட்டு இருந்தேன், நீ பேசி நீ பேசி திருத்திடலான்னு பாக்குறேன், இப்படி இப்படி பேசுற நீ, அதெல்லாம் திருந்தாத ஜென்மம், அது புறம்போக்கு கல்சட, அதெல்லாம் திருந்தாத ஜென்மம், சாணி கரைச்சி மூஞ்சில ஊத்துனா திருந்தாது. நீங்க வராதவன அப்படி பேசுனா, நீங்க வந்ததுக்கு மாமா மாமா, ஐயோ அப்படி அப்படி எப்படி நடிக்கிற, இது தெரியுது அவன். ஏங்க அக்கா,
குடையும் குத்தும் எரியும். நீ ஆறு பேரை ஒரே நேரத்துல லவ் பண்ணுவா, ஆறு பேரும் ஏமாத்துவா, அவங்க ஒருத்தர் கழிச்சு விட்டு ஒருத்தர் லவ் பண்ணா என்னன்றான். அதுதான் பாருங்களேன், அவன் ஆறு பத்து ஒரே டைம் பண்ணி ஓட்டு ஓட்டிட்டு கிடக்குறான். அதெல்லாம் பண்ணல தப்பு இல்லையா? நான் ஏதாவது ஆறு பத்து இது பண்ணி விட்டு ஏதாவது ஒருத்தர் லவ் பண்ணா அவனுக்கு குத்தும் குடையும் எந்திரிக்கும் எல்லாம் வரும் அவனுக்கு. ஆறு பேரை லவ் பண்ண அவங்க இப்போ எல்லாரும் போயிட்டாங்க, நான் அவங்க லவ் பண்றேன், உனக்கு என்ன வந்துருக்கு இதுல? அதுதான் நீங்க ஆறு பேரை மாத்தி மாத்தி லவ் பண்ணா நான் ஆறு பேரை ஒரே டைத்துல லவ் பண்றது இப்ப தப்பா தெரிஞ்சவங்க. இத பார்த்து ஊரே கெட்டு போய் எல்லாம் பிளே பாய் ஆகி சுத்துறதுக்கு ஏற்கனவே கையை வெட்டிக்கிட்டு தான், காலை வெட்டிக்கிட்டு தான், அங்க சாவுறா இங்க சாவுறான்ட்டு நீ பேசுறத கேட்டு எல்லாரும் நாசமா போறதுக்கு. ஐயா இவன் ஒரு கல்சட, இவங்கிட்ட பேசுறது வேஸ்ட். இவன் வந்து நீ பிட்டு பண்ண அடிக்க போன வீடியோ போட்டான், அதனால நான் உங்களுக்கு லைன் எடுத்தேன். அவங்கள என்னுடைய இப்ப கூட இது ரெக்கார்டிங் எடுத்துட்டு இருக்கோம், சத்தியம் பண்ண சொல்லுங்க, சத்தியமா ரெக்கார்டு எடுக்கிறாங்களா இல்லையானு போட்டு அதுல காசு சம்பாதிச்சிருவோம். ஆமா, மூட்டை மூட்டைய வண்டி வண்டி அப்படி லோன்லோட வந்து பணம் இறங்கிட்டு கிடக்குது. இதை வச்சு நான் வந்து பிளேட் ஏர் பிளேன் கண்டதெல்லாம் நான் வாங்கிட்டு இருக்கிறேன். உளுந்துரு எனக்கு செருப்பு எடுத்து வெளுத்துட்டுருவேன். வீடியோ வந்து ஐட்டு இருந்து விட்டு பண்ண அடிக்க போனோம் குட்டி. இன்னொருக்க வீடியோ தான் வந்துச்சுன்னு வச்சுக்க, வீட்டுக்கு தேடி எதுவும் பல்லு இருக்காது சரியா? அவன் பல்லு அந்த கையெல்லாம் எதுவும் உடச்சு விட்டுருவேன். இன்னொருக்க என்னை பத்தி நீ பேசுனா மானங்கட்ட பையில எனக்கு போன் மாதிரி பண்ணி வச்சுக்க, செருப்பாலே அடி பண்ணி வைடி போனா. அதே மாதிரி நீ எனக்கு என்னை பத்தி வீடியோ போட்டா அதே நான் திருப்பி உனையதான் அடிப்பேன்.
இங்க பாரு, நீ அந்த ஆடியோல இருந்தாலும் போயிட்டு ஏங்க நான் உங்களுக்காக தாங்க பாத்துட்டு இருக்கேன். உங்களுக்காக கிங்களுக்காக வராதவன் திட்டுறது, வந்ததுக்கு அப்புறம் தொங்க நாக்க தொங்க போட்டு பேசுறது. அத்தனை வலிஞ்சான் கேட்டு மூதேவி உனக்கு என்ன யோகிதா? அந்த ஆடியோலதான் தெரிஞ்சுதா இதுல என்ன உனக்கு இன்னும் நீ என்ன கௌரவமா பேசிட்டு இருக்க? எனக்கு இது சரியில்லைங்க, எனக்கு மனசு சரியில்லை. நான் வைக்கிறேன் போனேன் யோகேசில மாதிரி வீடியோ போடுறதுக்கு, அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு. எனக்கு மனசு சரியில்லை, நான் செத்தாலும் செத்துருவேன். என்ன செத்து தொலைஞ்சிரு, அன்னைக்கு சொன்ன செத்து தொலைஞ்சிரு. அன்னைக்கு என்ன இழுக்காதங்கிறானு, கிணத்துல ரொம்ப தண்ணி இருக்குது, உளுந்துரு என்ன சொல்லாத. நீங்க என்ன பண்ணுங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆசைக்கோளாறுல வந்தவனே உனக்கு ஆசைக்கோளாறு, அதுக்காக தான் பண்ணிட்டு கிடக்குற இந்த மாதிரி எல்லாம். சரியா வச்சு தொலை.